செவ்வாய் சனி போன்ற பாப கிரகங்கள் லக்ன சுபர்கள் என்றாலும் அவற்றின் பார்வை நிச்சயம் கெடுதலைத்தான் தருமா. இந்த செவ்வாய் சனி போன்ற பாப கிரகங்கள் லக்ன சுவர், இந்த லக்ன சுவர் இயற்கை சுவர், இந்த ரெண்டு சப்ஜெக்டை புரிஞ்சுங்க. கேட்கறது என்னன்னா, லக்ன சுவர் ஆனாலும் வந்து உங்களுக்கு அவர் வந்து கெடுதலைத்தான் செய்வாரா அப்படின்னா, நான் சில இடங்களில் துலாம் லக்னத்திற்கு குருவே குருவின் பார்வையே கெடுதல் தரும்னு எழுதியிருக்கிறேன். இது வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்குற ஒரு கேள்வியில் முழுக்க பதில் சொல்லுகிறன்ற விஷயம் இல்லை, அனுபவத்தால் நீங்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம். அனுபவம் ஏற ஏறத்தான் ஜோதிடத்தில் சொன்ன நுணுக்கமான விஷயங்களுக்கு உங்களுக்கு பதிலும் தெரியும், பலனும் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் லக்ன சுவர் வேறு, இயற்கை சுவர் வேறு, லக்ன பாபர் வேறு, இயற்கை பாபர் வேறு. நீங்கள் என்ன கேட்குறீங்க, இயற்கை பாபரான சனி செவ்வாய் லக்ன சுவராக ஆகும்போது அவருடைய பார்வை நன்மை செய்யுமா? அப்போ அந்த இயற்கை பொதுவாகவே நம்முடைய கிரந்தங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சனியின் பார்வை சர்வநாசம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து மிக தெளிவான சில இந்த உதாரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, கதை உதாரணங்கள்லாம். உதாரணமாக சனியின் பார்வைக்காகத்தான் ராவணனை வந்து ஒரு கதைப்படுத்திய ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் என்னுடைய எழுத்துக்களில் கட்டுரைகளில் கூட எழுதியிருக்கிறேன். உதாரணமாக ராவணன் வந்து 9 கிரகங்களையும் ஜெயிச்சிட்டாரு, 9 கிரகங்களை வந்து படிகளாக மாற்றி 9 படிகளாக மாற்றி அவற்றை வந்து குப்புறப்படுக்க வைத்து அவற்றின் முதுகின் மேல் ஏறித்தான் வந்து அவர் வந்து சிம்மாசனத்திற்கே ஏறி அமர்வார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்பட்டு, ஒரு நாளில் வந்து ராவணனுடைய கொடுமைகள் அட்டகாசங்கள் அதிகரித்ததால் ராவணனை அடக்க என்ன வழி அப்படின்னு மற்றவர்கள் முறையிட அவர்கள் போய் சனியை வந்து சம்பந்தப்பட்ட ஒரு நாளில் வந்து குப்புறப்படுக்காமல் மல்லாக்கப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அல்லது இதை வேறு விதமாக கூட சொல்லுவாங்க, ஒருவர் போய் ராவணன்கிட்ட உன்னுடைய இது என்ன, உன்னுடைய பிரதாபம் என்ன, நீ வந்து கிரகங்களை குப்புறப்படுத்த வைக்கலாமா, நீ கிரகங்களை மல்லாக்கப்படுத்த வைத்து அதன் மார்மீது ஏறி போக வேண்டாமா அப்படின்னு கேட்க, அடுத்த நாள் முதல் ராவணன் வந்து மல்லாக்கப்படுக்க வச்சு அதன் மேலே வந்து காலை வைத்து சென்றதாகவும், அப்போது சனியின் பார்வை வந்து ராவணன் மேல் பட்டதால் அதன் முதல் சரிவு அவருக்கு ஏற்பட்டதாகவும் ஒரு கதை. இந்த கதைகள் எல்லாமே வந்து கிரகங்களுடைய விஷயங்களையும் எங்கள் மனதில் உள்ள புகுத்திக்கணும். ராவணன் வந்து நிஜமாகவே வந்து அப்படிலாம் பண்ணியிருக்க போறதில்லை, உங்களுக்கு அந்த புரியணுன்றதுக்காக, ஒரு சிறு வயது சிஷ்யனுக்கு புரியணுன்றதுக்காக ரிஷிகளால் சொல்லப்பட்ட கதை தான் அந்த கதை. அந்த கதையின் அடிப்படையில் சனி பார்வை சர்வநாசம், சனி எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ அது வந்து ஒரு சர்வநாசத்தை குறிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டது லக்ன சுபராக இருந்தாலும் அவர் வந்து அவருடைய பார்வை கெடுதல்களை செய்யுமா? சனி பார்வை நிச்சயமாக கெடுதலை செய்யும், அது ஒரு மாறாத விதி. சரி, அதே நேரத்தில் சனி சுபத்துவமாக இருந்தால் சனி பார்வை ஏன் நாசத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சனி வந்து ஒரு பாப கிரகம். அப்போ அந்த பாப கிரகம் மனிதனுக்கு தேவையில்லாத கதிர்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமான சனி அந்த ஜாதகத்தில் எந்த பாவத்தை பார்த்தாலும் அது கெடுக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த சனி சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படின்றத அளவிடும் போது அவருடைய பார்வை நன்மைகளையும் செய்யும். இப்போ அந்த சனி ஒரு உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார், அல்லது ஒரு வலுப்பெற்ற குருவின் பார்வையில் இருக்கிறார், சுக்கிரனின் பார்வை, சனியே சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார், தனித்த புதனின் பார்வையில் இருக்கிறார், சனியே வக்ரமாக இருக்கிறார், உச்ச சனி வக்ரமாக இருக்கிறார். சனியுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் சனி தன்னுடைய கொடுமையான பலன்களை செய்ய இயலாத நிலையில் அவர் ஒரு மறைமுகமாக சுபத்துவமும் சூட்சும வலுவும் அடைந்திருக்கின்ற நிலையில சனி பார்வை அவர் லக்ன சுபராகவும் இருக்கிற பட்சத்தில் நன்மைகளை செய்யும். சில ஜாதகங்களில் நான் வந்து ரிஷபத்துலா லக்ன ஜாதகங்களில் சனி பார்வை நல்லதுன்னு எழுதியிருக்கிறேன், நல்லதுன்னு பலன் சொல்கிறேன், நன்மைகளும் நடக்கும், நடந்திருக்கிறது. சனி பார்வை எப்போ நன்மை செய்யும், சனி சுபத்துவமும் சூட்சுமவளவும் சுப சம்பந்தமும் பெற்று முழுக்க சுபத்துவமாகி இருக்கின்ற ஒரு நிலைமையில் அவர் லக்னத்தை பார்க்கும்போது விசேஷமான நல்ல லக்னத்தையோ வேறு பாவங்களையோ பார்க்கும்போது அந்த பாவங்களை வலுப்பெற செய்வார். ஜோதிடம்ன்றது ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுறது இல்லையே, லக்ன சுபர் இயற்கை நைசக்கிய சுபர் லக்ன சுபர்ன்ற அமைப்புகளில் உள்ளுக்குள்ள இருக்கிற சூட்சுமங்கள்ல இதுவும் ஒன்று. சுபத்துவம் அதாவது பாவர்களான செவ்வாய் சனியின் பார்வை கெடுதல் தான், ஆனால் அந்த லக்னத்திற்கு அவர்கள் லக்ன சுபர்களாக இருக்கிற பட்சத்தில், லக்ன சுபர்களாக இருந்தால் மட்டும், லக்னாதிபதியாகவே சனி இருந்தாலும் ஒரு கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி, அவர் 7 இடத்துல பாபத்துவம் அடைந்து லக்னத்தை பார்க்கிறார் என்றால் லக்னம் கெடும், அதுதான் உண்மை. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் லக்னத்தை பார்க்கின்ற சனி லக்னத்தை கெடுக்கத்தான் செய்வார். சரி, எப்படி கெடுப்பார், தன்னுடைய குணங்களை லக்ன ஜாதகனுக்கு கொடுப்பார். சனியின் குறுகிய மனப்பான்மை, சனியின் தாழ்வு மனப்பான்மை, சனியின் வந்து எதையும் ஏற்காத விதண்டாவாத போக்கு,
வளவளவென்ற பேச்சு, எதையும் தெரிந்து கொள்ளாமலே தான் தான் எல்லாம் தெரிந்து கொண்டோ அப்படிங்கிற ஒரு மேதாவித்தனத்தை மனதிற்குள் வளர்த்து கொள்ளுதல், விஷயம் இல்லாமல் பேசுறது, இந்த மாதிரியான தன்னுடைய குணங்கள், சுயநலம், திருட்டுத்தனம், பொறாமை, திருட்டுத்தனம், இது போன்ற குணங்களை வந்து பாவத்துவம் உள்ள சனி கொடுப்பார். கிரகங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கிரகங்களுடைய சுபத்துவம் பாபத்துவம், 9 கிரகம் இருக்கிறது, 12 ராசி இருக்கிறது, 27 நட்சத்திரம் இருக்கிறது, இத்தனையும் அடக்கி ஒரு சாப்ட்வேர்களை சொல்ல முடிஞ்சிட்டா அப்புறம் எதிர்காலத்தை கணிக்கின்ற இந்த சாஸ்திரத்தோட மகிமை என்ன ஆகிறது? நீங்க வந்து ஒரு கிரகத்துடைய வலிமையை கணக்கிட வேண்டிய அனுபவம் எப்போது உங்களுக்கு சித்திக்கிறதோ, எப்போது அந்த அமைப்பு உங்களுக்கு பிடிபடுகிறதோ, அப்போது நீங்க வந்து ஒரு பெரிய இந்த விஷயங்களை வந்து நீங்க சொல்ல முடியும், பலன் சொல்ல முடியும். ஆக நீங்க கேட்ட மாதிரி லக்ன அசுபராக, ஒரு அசுப கிரகம் பாப கிரகம் லக்ன சுபராக மாறும் பட்சத்தில், அந்த கிரகம் சுபத்துவமாகி சுபவலுவோடு இருக்கும்போது தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் இருந்து மற்ற கிரகங்களிடமிருந்து அந்த சுபத்துவம் எனும் அமைப்பை அடையும் போது அந்த கிரகத்தினுடைய பார்வை வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை உறுதியாக தரும்.